ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரமலான் ஸ்பெஷலில் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஹைதராபாத் பிரியாணி. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அரிசியை வந்து நல்லா ரெண்டு வாட்டி உடையாமல் பார்த்து கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 4 கிலோ செய்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 200 ml வந்து குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. 200 கிராம் ஆனியன் வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியனை நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் அந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதிலிருந்து நம்ம ஒரு 50% ஆனியனை வந்து தனியாக எடுத்துக்கலாம். மீதி 50% ஆனியன் வந்து பாத்திரத்துலேயே இருக்கும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஆனியனை வந்து ஆற விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம தேவையான ஒரு இன்க்ரீடியெலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 1 கிலோ, கொத்தமல்லி வந்து ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு, புதினா 1/2 கைப்பிடி அளவுக்கு, தயிர் வந்து ஒரு 400 கிராம், பட்டை வந்து ஒரு 8, ஏலக்காய் ஒரு 10, லவங்கம் ஒரு 10, பச்சை மிளகாய் வந்து உடச்சி ஒரு 10 எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 200 கிராம், சாய் ஜீரா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், லெமன் வந்து ஒரு 1/2 சைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா இந்த மசாலாவோட நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. சிக்கனை வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா சிக்கன் வேகும்போது தண்ணி வரும். ஸோ நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வந்துட்ட பிறகு 20 செகண்ட் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு உடனே 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். சிக்கன் வேகத்துக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேறு ஒரு ஸ்டவ்வில் ஊற வச்ச அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 கிலோ செய்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 3 லிட்டர் வந்து வாட்டரை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம 2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வேகமாக பண்ணக்கூடாது, ரொம்ப பார்த்து பொறுமையாக அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். அரிசியை வேக வைக்கிறதுக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா போதும். கொஞ்சோண்டு நம்ம வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்து அரிசி உடையாமல் பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அரிசி வந்து நம்ம 100% வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, 75% வந்து வேக வச்சா போதும். அரிசி நல்லாவே வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரிசியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை பார்க்கலாங்க எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. சிக்கனில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை பார்த்தீங்களா, ஏன்னா சிக்கன் பொறுத்த வரைக்கும் நம்ம வேக வைக்கும்போது அதுலேருந்தே தண்ணி வரும். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்ச ஆனியன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்த அரிசி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து என்ன பண்ணுங்கள், எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்த்து அரிசி உடையாமல் பார்த்து பதமாக நீங்கள் வந்து பரப்பி விடணும். புதினா கொஞ்சோண்டு, கொத்தமல்லி கொஞ்சோண்டு வந்து மேலே தூவி விடுங்க. காஞ்ச திராட்சை வந்து ஒரு 40, முந்திரி வந்து ஒரு 30, மேலே அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூனுக்கு வந்து நெய்யை வந்து அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த ஃப்ரைடு ஆனியன் இருக்கு இல்லையா, பேலன்ஸை வந்து இப்போ நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம்.
ஃபுட் கலர் வந்து ஒரு 20 ml எடுத்திருக்கேன், எல்லோ கலர். ஸோ மேலே அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். அரிசியை வடிக்கிட்டே ஏற்றின தண்ணி இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 200 ml தண்ணியை மட்டும் எடுத்து மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு தம் ப்ராசஸ் பண்ண போகிறோம். மூடி வச்சு நம்ம வெயிட்டான பொருள் மேலே வைக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வெயிட்டுக்காக ஸோ மேலே வச்சுருக்கேன். ஒரு 15 minutes வந்து நம்ம தம் ப்ராசஸ் பண்ணால் போதும். 15 minutes ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பா, வேறு லெவலில் வந்திருக்குங்க. ஹைதராபாத் பிரியாணி பொறுத்த வரைக்கும் 3 colors இருக்கும். அந்த மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 colors இருக்கும். ஸோ பார்க்கும்போது செம்மையாக வந்திருக்கு. பிரியாணி வந்து நம்ம கிண்டி எடுக்கும்போது அடியிலேருந்து நம்ம மசாலாவும் இருக்கும், சிக்கனும் மசாலாவும் அதில் அப்படியே கீழேருந்து அடியிலேருந்து எடுத்து நம்ம அப்படியே பெரட்டணும். அதில் எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா வேறு லெவலில் செம்மையாக இருந்ததுங்க. ஒரு ஹைதராபாத் போய் ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் நான் போட்ட அதே இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு ஒரு ஹைதராபாத் போன ஃபீல் இருந்து தான் சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.